நாம இன்னைக்கு பிளாக் பேந்தரோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட்னு பார்க்குறீங்க, அதாவது வசூலில் இது எவ்வளோ இந்த வாரத்தில் பண்ணியிருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆன கொஞ்ச நாள்லேயே 300 மில்லியன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இது வாங்கிடுச்சு. அடுத்த வாரத்தோட முடிவில் வந்து இந்த படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா 900 மில்லியன் வேர்ல்டு வைடாக இருக்கும். இன்னும் அப்கமிங் வீக் ஒரு 2 வாரம் போச்சுன்னா 1 பில்லியன், அதாவது 1 பில்லியனை ஈஸியாக தொற்றும் ரிசல்ட் வந்திருக்கு. பல நிமிஷம் 2 வாரத்தில் 704 மில்லியனை இது சம்பாரிச்சிருக்கு. ரயன் கோக்லர் ஃபிலிமில் இது ஃபர்ஸ்ட் டைம் மேஜர் பூஸ்டாக இருந்திருக்கு அவருக்கு. அதிகமாக வசூலித்த இடங்கள் பார்த்தீங்கன்னா சைனா அண்ட் ஜப்பானில் தான் அதிகமாக வசூலிச்சிருக்கு. இது கொஞ்சம் டஃப்பான காம்படிஷன் தான். இது 1 பில்லியன் தாண்டிடுச்சுன்னா அயன்மேன் 3 ரெக்கார்டை பிரேக் பண்ணுறோம். அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து என்ன வருதுன்னா, புதுசாக வர எந்த ஒரு மார்வல் ஃபிலிமும் பழைய மார்வல் ஃபிலிமோட வசூலை முறியடிக்கணும் இதில் தெரியுது. இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் மூவி அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.